வணக்கம் வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்திய மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலம் பேசினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உக்ரைன் ராணுவம் ரஷ்யா மீது தாக்குதல், 1000 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா உச்சகட்ட போர் யுத்தம், உக்ரைனுக்கு நிதி வழங்க அமெரிக்கா முடிவு. இலங்கை அணிக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர், இந்தியாவின் தொடக்க வீரர் ருதுராஜ் கேக்வாட் விலகல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். உக்ரைனில் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்து வரும் மாணவர்களிடம் வாட்ஸ்அப் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். உக்ரைனில் ரஷ்ய படைகள் 3வது நாளாக தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருகின்றது. இதனால் உக்ரைனில் உள்ள பல இந்திய மாணவர்கள் சொந்த ஊர் திரும்ப கடும் சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. உக்ரைனில் உள்ள முக்கிய நகரங்களை ரஷ்யா கைப்பற்றி வரும் நிலையில் அங்குள்ள இந்திய மாணவர்கள் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் உக்ரைனில் உள்ள தமிழக மாணவர்களை மீட்பதற்காக சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அவர் உக்ரைனில் சிக்கி தவிக்கும் மாணவர்களிடம் வீடியோ கால் மூலம் உரையாடினார். திருச்சியைச் சேர்ந்த மாணவனிடம் பேசிய முதலமைச்சர் அங்குள்ள சூழ்நிலை குறித்து கேட்டறிந்தார். அவர்களை தைரியமாக இருக்கும்படி கூறிய முதல்வர் அனைவரையும் விரைவில் இந்தியா அழைத்து வர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உக்ரைன் தாக்குதலில் ரஷ்ய படையைச் சேர்ந்த 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா உக்ரைன் நாட்டின் எல்லையில் லட்சக்கணக்கான படை வீரர்கள் மற்றும் போர் தளவாடங்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து உக்ரைனை பல முனைகளில் இருந்து ரஷ்ய படைகள் தாக்க தொடங்கின. நேற்று முன்தினம் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது என உக்ரைன் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ரஷ்யாவுடனான முதல் நாள் போரில் 137 பேர் உயிரிழந்துள்ளனர் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். இதில் ரஷ்ய தரப்பில் 7 விமானங்கள், 6 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 30க்கும் கூடுதலான பீரங்கிகள் அழிக்கப்பட்டுவிட்டன. ரஷ்ய தரப்பில் 800 வீரர்கள் உயிரிழந்து உள்ளனர் என உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. இந்நிலையில் உக்ரைனின் 211 ராணுவ நிலைகளை இலக்காக கொண்டு அழித்துள்ளோம் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எனினும் உக்ரைன் ராணுவ தாக்குதலில் ரஷ்ய படையைச் சேர்ந்த 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் இன்று அறிவித்துள்ளது. ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உக்ரைனுக்கு சுமார் 4,500 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. தொடர்ந்து உக்ரைனை பல முனைகளில் இருந்து ரஷ்ய படைகள் தாக்க தொடங்கின. நேற்று முன்தினம் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது என்று உக்ரைன் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ரஷ்யாவுடனான முதல் நாள் போரில் இதுவரை 137 பேர் உயிரிழந்துள்ளனர் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். இதேபோல் ரஷ்ய தரப்பில் 7 விமானங்கள், 6 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 30க்கும் கூடுதலான பீரங்கிகள் அழிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் போரினால் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி வரும் உக்ரைனுக்கு சுமார் 4,500 கோடி ரூபாய் நிதியுதவியாக வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உக்ரைனின் ஒட்டுமொத்த தேவைக்காக உடனடியாக சுமார் 1,900 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், பாதுகாப்பு கல்விக்கு உதவுவதற்கு சுமார் 2,600 கோடி ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான 20 ஓவர் தொடரில் இருந்து ருதுராஜ் கேக்வாட் விலகியுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் லக்னோவில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்தியா 62 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை துவம்சம் செய்து தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த இரு அணிகள் இடையிலான 2வது 20 ஓவர் போட்டி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள மலைவாசத்தலமான தர்மசாலாவில் இன்று நடைபெற உள்ளது. இந்நிலையில் 20 ஓவர் தொடரில் இருந்து காயம் காரணமாக இந்தியாவின் தொடக்க வீரர் ருதுராஜ் கேக்வாட் விலகியுள்ளார். இதனை அடுத்து ருதுராஜ் கேக்வாட்டிற்கு பதிலாக மற்றொரு இந்திய தொடக்க வீரரான மயங்க் அகர்வால் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். தென்காசி அருகே நெற்பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசி மாவட்டத்தில் உள்ள சில்லறைப்புறவு ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார சுற்றுவட்டார பகுதியில் 800 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மா, தென்னை, வாழை, நெல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 20 மேலாக திரவியம் நகர் பகுதியில் ஒற்றை கொம்பு வைத்த காட்டு யானை ஒன்று விவசாய பகுதிகளில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. அறுவடை செய்யும் இந்நேரத்தில் காட்டு யானை அனைத்து பயிர்களையும் அடியோடு பிடுங்கி எரிந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் அச்சத்துடன் இரவு நேரத்தில் பயிர்களுக்கு காவல் காக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டி காட்டுப்பகுதியில் கொண்டு போய் விட வேண்டும் என்றும், சேதப்படுத்திய பயிர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழியில் கிராம நிர்வாக அலுவலர் பட்டா மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தில்நாதன். இவர் செம்பதனிருப்பு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அள்ளிவிளாகம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜிடம் பட்டா மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்நாதன் 5000 லஞ்சமாக கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த செல்வராஜ் நாகை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பணத்தில் ரசாயன பொடி தூவி செல்வராஜிடம் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து சட்டநாதபுரம் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற செல்வராஜ் தான் எடுத்து வந்த ரசாயன பொடி தடவிய பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்நாதன் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நாகை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வாலாஜாபேட்டை அருகே உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் தங்களது பிள்ளைகளை மீட்டு தர கோரி பெற்றோர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த அனந்தலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவி அனிதா உக்ரைன் நாட்டில் 3 மருத்துவ கல்வியை பயின்று வருகிறார். இதேபோல் ஆற்காடு தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்ற மாணவர் அதே நாட்டில் கார்கிவ் பகுதியில் உள்ள மருத்துவ கல்லூரியில் 4 மருத்துவ கல்வியை பயின்று வருகின்றனர். இரு மாணவர்களும் உக்ரைனில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களின் பெற்றோர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து அமைச்சர் காந்தி இரு மாணவர்களையும் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமையை கேட்டறிந்து மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆறுதல் கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கள்ளக்குறிச்சியில் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் கூடுதல் காலி பணியிடங்களை அறிவித்து கலந்தாய்வு நடத்த கோரி இடைநிலை ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் உத்தரவின்படி கூடுதல் காலி பணியிடங்களை அறிவிக்காமல் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருவதாக இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலரிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வில் கூடுதல் காலி பணியிடங்களை அறிவிக்க வேண்டும் என்றும்
கூடுதல் காலி பணியிடங்களை அறிவித்து மீண்டும் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கலந்தாய்வு நடைபெறும் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கள்ளக்குறிச்சி காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் சத்யசீலன் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயலட்சுமி ஆகியோர் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கூடுதல் காலி பணியிடங்களை அறிவித்து மீண்டும் கலந்தாய்வு நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். இதனை அடுத்து காத்திருப்பு போராட்டத்தை ஆசிரியர்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் 4 வருடங்களாக திருநங்கையோடு குடும்பம் நடத்தி வந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான தினேஷ் என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் ஏரிக்கரை பகுதியில் திருநங்கை பாக்கியாவுடன் கடந்த 4 வருடங்களாக குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் தினேஷ் திருநங்கை பாக்யாவின் வீட்டின் அருகே உள்ள மரத்தில் இறந்த நிலையில் தூக்கில் தொங்குவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் திருநங்கை பாக்யா தலைமறைவாக உள்ளதாக அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. இது தற்கொலையா அல்லது கொலையா என பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 வருடங்களாக திருநங்கையோடு குடும்பம் நடத்தி வந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே தருமபுரம் ஆதீனம் மற்றும் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஆகியோர் கல்லூரி மாணவிகளுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினர். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் கலை கல்லூரியின் பவள ஆண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பவள ஆண்டின் 7வது மாத விழா நடைபெற்ற விழாவில் தருமபுரம் ஸ்டீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், வேளாக்குறிச்சி ஸ்டீல ஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆகியோர் கல்லூரி மாணவிகளுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கி அருள் ஆசி கூறினர். இந்த விழாவில் திருச்சி சிறைத்துறை டிஐஜி ஜெயபாரதி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவ மாணவிகளிடம் சிறப்புரையாற்றினார். இதில் கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வட்டமேசை மற்றும் வர்தனா கைகோர்க்கும் என வட்டமேசை தலைவர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் கலைமகள் வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மத்தியில் அன்லாக் உருவாக்கப்பட்டது. இதில் இளைஞர்களால் இயக்கப்படும் சமூக சேவை அமைப்பான வட்டமேசை மற்றும் வர்தனா இணைந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்விக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டதால் கற்றல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்யும் வகையில் தற்போதைய தரங்களில் இருந்து கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான அன்லாக் திட்டத்தை உருவாக்கியுள்ளனர். இதையடுத்து அன்லாக் நிரல் புத்தகங்கள் ஆங்கிலம் மற்றும் கணிதத்தில் பிரிட்ஜ் உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. இதற்கிடையில் நாடு முழுவதும் 2,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏற்கனவே இத்திட்டத்தில் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து வட்டமேசை தலைவர் சந்தோஷ் ஜெம் டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது குழந்தைகளின் வாழ்க்கையை வளப்படுத்துவது வட்டமேசை இந்தியாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் 1000 மாணவர்களுக்கு உதவ வாய்ப்பளித்த வர்தனா மற்றும் பள்ளிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் வர்தனா பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். ஐ எம் ஃப்ரம் ரவுண்ட் டேபிள் இந்தியா. ரவுண்ட் டேபிள் இந்தியா வந்து ஒரு தொண்டு நிறுவனம். பசங்களுக்கு எஜுகேஷன் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்கறது அண்ட் எனிதிங் ரிலேட்டட் டு எஜுகேஷனில் வந்துட்டு நாங்கள் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வர்த்தனான்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக அன்லாக்ன்ற ப்ரோக்ராமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் புக்ஸ் வந்துட்டு இந்த கோவிட்னால் வந்த ஒரு கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிற ஒர்க் புக்ஸ். இதால் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு டெஃபினட்டாக பெனிஃபிட் ஆவாங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சென்னையில் 3 ஸ்கூலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
சேலம் அரசு மருத்துவமனையில் காசநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமர் என்பவர் காசநோயால் பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள கழிவறையில் ராமர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மருத்துவமனை வளாக காவல் நிலைய காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் காசநோய் பாதிப்பால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக ராமர் தற்கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடியக்கரையில் மத்தி மீன் அதிக அளவில் கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் மத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்து வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். 60 மேற்பட்ட படகுகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு ஏராளமான மத்தி மீன்கள் கிடைத்ததால் அவற்றை ஐஸ் பெட்டிகளில் வைத்து கேரளாவுக்கு அனுப்பும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீன்கள் அதிகமாக கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமபுரம் அருகே தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அதிகாரி மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராமபுரம் வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் சிறப்பு காவல் படை அதிகாரி வினோதன், தீபா தம்பதியினர். இவர்களது மகன் விஜய் என்பவர் அவரது தங்கையை பள்ளியிலிருந்து அழைத்து வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் படுக்கையறை கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்துள்ளது. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தீபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராயலா நகர் காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். கடந்த சில நாட்களாக குடும்ப பிரச்சினை காரணமாக தீபா மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணம் உள்ளதா என்று ராயலா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனியில் உக்ரைனில் படிக்கும் தங்களது மகன்களை காப்பாற்றி மீட்டுத்தரக் கோரி பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஷேக் முகமது, ராஜேஷ் பாண்டியன் மற்றும் சீலையம்பட்டியைச் சேர்ந்த கோபிநாத் ஆகிய மூவரும் உக்ரைன் தலைநகர் கியூ தலைநகரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகின்றனர். கடந்த 2 ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து வரும் நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மூவரையும் மீட்டு தரக் கோரி பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முரளிதரனிடம் கேட்டபோது இதுவரை தேனி மாவட்டத்தில் 4 பெற்றோர்கள் தங்களது மகன்களை மீட்டு தரக் கோரி கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக வரும் மனுக்களை உடனடியாக ஆணையர் மற்றும் அயலக தலைவர் மறுவாழ்வுத்துறையிடம் அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். உக்ரைனில் கியூ யூனிவர்சிட்டியில் என்னுடைய மகன் வந்து மெடிக்கல் வந்து 6வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வார் ஏற்பட்ட காரணத்தினால அவங்க வந்து கிளம்பி வர முடியல. ஏற்கனவே டிக்கெட் போட்டிருந்தார் பிளேட்டுக்கு, ஆனால் பிளேட் பூரா கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆன காரணத்தினால அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காப்புல. அங்கே மெடிக்கலில் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து எதுவுமே சரியான தகவல் கொடுக்கல. நீங்கள் கிளம்பி போங்க அப்படி அப்படின்னு எதுவுமே சொல்லாதனால அவனை அங்கேயே தங்கிட்டானுங்க. திடீர்னு இவங்க வந்து இப்போ வார் ஏற்பட்டதுனால இப்போ அவங்க ஒரு இடத்துல பதுங்கியிருக்காங்க. அதுபோக இன்றைக்கு காலையில் கூட நாங்கள் பேசினப்போ நெட் கனெக்ஷன் இருந்துச்சு, நல்லா பேசிட்டோம். ஆனால் இன்று திருப்பத்தூர் மலைவாழ் கிராம மக்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை கொடியசைத்து மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா தொடங்கி வைத்தார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் மலைவாழ் மக்களின் நலனிற்காக 108 ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்தார். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3 ஆம்புலன்ஸ்கள் ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மக்களின் கிராமமான புதூர்நாடு, நாக்கினேரி, மின்னூர் ஆகிய பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் பல வருடங்களாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பணிபுரிந்து வந்த ஜோலார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மதன் என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் இறந்துள்ளார். இதையடுத்து இவரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா வழங்கினார்.
பொள்ளாச்சி அருகே வனப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயற்சித்த 5 நபர்களை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உலாந்தி வனச்சரகம் பகுதியில் அமைந்துள்ளது. இதில் உள்ள 2 சந்தன மரங்களை வெட்டி சிலர் வெட்டி கடத்துவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் மறைந்து இருந்து கண்காணித்து வந்தனர். அப்போது அங்கு வந்த மாருதி கார் ஒன்றில் வனப்பகுதியில் இருந்து வந்த 3 நபர்கள் சந்தன மரக்கட்டைகளை ஏற்றினர். இதனைத் தொடர்ந்து சுற்றி வளைத்த வனத்துறையினர் கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட வெங்கடேஷ், முகமது பஷீர், மணிகண்டன், சக்கரவர்த்தி மற்றும் அன்பழகன் உள்ளிட்ட ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் வெட்டி கடத்திய சுமார் 100,000 மதிப்பிலான 73 கிலோ எடை கொண்ட 39 சந்தன கட்டைகள் மற்றும் மாருதி காரை பறிமுதல் செய்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து சந்தன மரத்தை வெட்டி கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட 5 பேரையும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான கேரள மாநிலம் கொளிஞ்சாம்பாறையைச் சேர்ந்த அப்துல் சலீம் என்பவரை கைது செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வேப்பூரில் தற்காலிக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் வேப்பூர் பகுதி விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசனிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் வேப்பூரில் தற்காலிக அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து வேப்பூர் சேலம் சாலையில் காட்டுமயிலூர் கைகாட்டி அருகே தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திமுக ஒன்றிய செயலாளர் ஆத்மா குழு தலைவர் பாவாடை கோவிந்தசாமி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் நகர் சக்தி விநாயகம், ஒன்றிய துணை செயலாளர் மாரி முத்தாள் குணா, பருவகால எழுத்தர் ரகுபாலன், ஒன்றிய பொருளாளர் வெங்கடாசலம், ஒன்றிய கவுன்சிலர்கள் முத்துக்கண்ணு சிவகுமார் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்திய மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலம் பேசினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உக்ரைன் ராணுவம் ரஷ்யா மீது தாக்குதல், 1,000 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா உச்சகட்ட போர் யுத்தம், உக்ரைனுக்கு நிதி வழங்க அமெரிக்கா முடிவு. இலங்கை அணிக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர், இந்தியாவின் தொடக்க வீரர் ருதுராஜ் கெய்வாட் விலகல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.